உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேரல் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேரல் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பேரலோட சென்டரில் மார்க் பண்ணிட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ண பேரலுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு, அதனால அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த எல்லா அங்கிலும் எப்படி வெல்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நம்ம கட் பண்ண பேரல் பீஸுக்கு மேலே வச்சு வெல்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் டிப் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 4 ஸ்கொயர் டிப்பையும் பேரலோட 4 முழையில் வச்சு வெல்ட் வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த டோர்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இதோட நேம் எனக்கு சரியாக தெரியல. இது ஒரு 3 வாங்கியது 2 பேரில் இணைக்கிற மாதிரி வச்சு வெல்ட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேரலுக்கு சில எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக வெல்டிங்கும் ஃபைனலாக பெயிண்டிங்கும் பண்ண நமக்கு சூப்பரான பார்பிக்யூ அடுப்பு ரெடி. இந்த அடுப்பை யூஸ் பண்ணி நாங்கள் சிக்கன் சமைச்சோம். அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புல் வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.